சென்னை ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று நம்மை விட்டு சென்று இன்றைக்கு 31வது நாள் நம்மளுடைய வழக்கப்படி 30வது நாளில் அவருக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்வது அது நேற்றைக்கு முடிந்து இன்றைக்கு 31வது நாளை தொடங்கி இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நம்மளுடைய மறைந்த கேப்டன் அவர்கள் ஒரு தலைசிறந்த சமூக சேவகராக ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் தன்னுடைய சொந்த சொத்தை கொடுத்து உதவி செய்கின்ற அந்த பழக்கத்தை கொண்டவர் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான கதாநாயகனாக திகழ்ந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் போற்றத்தக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களில் தேசபக்தியை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் கதாபாத்திரங்களாகவும் நல்ல சிறந்த காவல்துறை அதிகாரியாக லஞ்ச லாவண்யத்தை எதிர்க்கக்கூடிய அதிகாரியாக ஒரு முன்னுதாரணமான தமிழ் சினிமா நடிகராக இருந்தார். தமிழ் நடிகர் சினிமாவில் மட்டுமின்றி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் தன்னுடைய தேசப்பற்று அதே மாதிரி தன்னுடைய தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவராக நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய சேவையை போற்றும் விதமாக மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருக்கு உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருதானது கொடுத்து அவருக்கு அவருடைய சேவையை பாராட்டி மத்திய அரசாங்கம் அவரை கௌரவித்திருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இந்த தருணத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கு வணங்கி அவரை வணங்கிவிட்டு உங்களிடத்தில் வந்தது அவரை உடைய புகழ் எப்பொழுதும் ஓங்கி இந்த மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தலைவராக திகழ்ந்தார். அவருடைய புகழ் ஓங்க வேண்டும், அவருடைய புகழ் பரவ வேண்டும் என்று இல்லாமல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவார்டை பொறுத்தளவுக்கு மிகவும் மெரிட்டாக யாருக்கு கொடுக்க வேண்டும், அதாவது பத்ம அவார்டு இந்த நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு சாமானிய மக்களுக்கும் அது சென்று சேரும் என்ற அந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மேட்டுப்பாளையத்தில் கூட ஒரு சாதாரண விவசாயிக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்மளுடைய கேப்டன் அவர்களுடைய சேவை, அவர் ஒரு தலைசிறந்த சினிமா நடிகரோடு இல்லாமல் ஒரு சமூக சேவகராக இன்றைக்கும் பல அவருடைய பேரில் அன்னதானமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சேவையை பாராட்டி மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பத்மபூஷன் விருதை கொடுத்திருக்கிறார்கள். பிரதமர் எப்பொழுதுமே நம்மளுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு கேப்டன் அவர்கள் மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரனாக அவரை பாவித்தார்கள். அவர் மேலே ஒரு மரியாதையை கொண்டிருந்தார்கள். கேப்டன் அவர்களும் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலே ஒரு அன்பையும் பாசத்தையும் பொழிந்த தருணத்தை நாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெருமை சேர்த்திருக்கிறோம். இல்லை, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் பார்க்கும்போது கூட சொன்னாங்க, எந்த நேரத்தில் யாருக்கு கொடுக்க முடியுமோ அது சரியான நேரத்தில், அதாவது லேட்டாக வந்திருந்தாலும் கூட லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய கேப்டன் அவர்களுக்கு ஒரு உயரிய விருது கொடுத்து அவரை கௌரவிக்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கௌரவிக்கிறார்கள் என்பது உங்களிடத்தில் பதிவு சொல்லவே. இந்த இடத்துல அரசியல் வேண்டுமா? நன்றி.